ஆண்டவருடைய தலைவருடைய கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இந்த இறையியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் பாடங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். சபையை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். சரீரமாகிய சபையின் அமைப்பை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க, சபை என்கிற அமைப்பு, கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, அதில் உள்ளூர் சபைகளும் அங்கங்களாக இருக்கின்றன. சபைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வசனத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள். இயேசுநாதர் அற்புதம் செய்வது உண்மை, தேவைகளை சந்திப்பது உண்மை. ஐந்தப்போ ரெண்டு மீனை ஆசீர்வதித்து அற்புதம் பண்ணி 5000 குடும்பத்துக்கு திருப்தியாக கொடுத்து 12 கூடையே மீதி எடுத்தார். ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு பின்னால் வந்துடுச்சு. ஆண்டவருக்கு பின்னால் ஆண்டவர் அப்பமும் மீனும் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம். சமீபத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர், அவர் நடிப்புலேருந்து ஓய்வு பெற்றுட்டார். பல ஆண்டுகளாக சினிமாவில் நடிக்கலை, வயதாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, ஓய்வு பெற்றுட்டார். அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தார், அதுவும் பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்கல. அவர் அதுலேயும் ஈடுபட முடியல, முதுமை உடல்நல குறைவு. அரசியலில் இருந்தும் ஒதுங்கி தான் இருந்தார். அவர் இறந்து போன போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம்னா யாருமே எதிர்பார்க்கலை, அரசாங்கமே எதிர்பார்க்கலை. அதனால் ஒரு பெரிய மைதானத்துக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமான மைதானத்துக்கு அவருடைய உடலை மாற்றி அங்கே வந்து மக்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர் வாரம் ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்தில் எல்லாருக்கும் இலவசமாக பிரியாணி கொடுத்தார். வாரம் ஒரு நாள் இலவச பிரியாணி அங்கே போய் சாப்பிட்டாங்க. தவிர யார் பார்க்க போனாலும், அவரை தனிப்பட்ட விதத்தில் பார்க்க போனாலும் அவருக்கு சாப்பாடு. அதனால் அவருக்கு அவ்வளவு பேர், அவ்வளவு புகழ். இயேசுநாதரையும் அப்படித்தான், பெரிய கூட்டம், அவர் பின்னால் போச்சு. ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டார். அப்பத்துக்காகன்னு மட்டும்தான் நீங்கள் வரீங்க. ஆண்டவரை ராஜாவாக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ராஜா ஆக்கிட்டா எப்போவும் அப்பமும் மீனும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சமைக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், அப்பத்தை மீனை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று ஒரு அப்பம் மீன் ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து அவர் பின்னாலேயே ஓடுறாங்க, அவரை துரத்துறாங்க. அவர் அவங்களெல்லாம் துரத்தி விட்டார், அவங்கள விட்டு மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் அற்புதத்துக்காக ஒரு கூட்டம் வந்தாங்க. வெறும் அவங்களுக்கு அற்புதம் தான், வேறு எதுவும் தேவையில்லை. அற்புதம், அற்புதங்களை நீங்கள் பார்க்காவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு நேரடியாகவே சொல்லிட்டார். இந்த அற்புதத்துக்கு வந்த கூட்டத்தை அவர் துரத்தலை, பின்னால் அவருக்கு 1000 கணக்கில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் யோவான் 6:6 அவர் பிரசங்கம் பண்ணார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன், என்னை நான் என் மாம்சத்தை புசிக்க கொடுக்கிறேன். ரொம்ப ஒரு கடினமான ஒரு பிரசங்கம் பண்ணார். புரிகிறதுக்கு கஷ்டம், கடினமான உபதேசம் இது, இதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது, இதை பின்பற்ற முடியாதுன்னு எல்லாரும் போயிட்டாங்க. 1000கணக்கான ஜனங்கள் போயிட்டாங்க, 12 பேர் தான் இருக்காங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஏன்னா அற்புதம் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் செய்ய சொல்கிறாருப்பா அப்படின்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. 12 பேர் தான் இருக்காங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போது தான் பேதுரு சொன்னால், நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவர் சபைக்கு நித்திய ஜீவ வசனங்களை கொடுக்குறார்.
ஒரு மனுஷனுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவை. சோர்ந்து போயிருக்கும் போதுக்கு அவனுக்கு என்ன தேவைன்னா ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவை. செத்த வார்த்தைகள் கிடையாது, உயிருள்ள வார்த்தைகள் தேவை. நீதிமொழிகளில் படிக்கிறோம், ஒரு தரித்திரன் நல்ல வார்த்தைகளை தான் எதிர்பார்க்குறாங்க, பணத்தை கூட அவன் எதிர்பார்க்கறதில்ல. அன்பான வார்த்தைகளை, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் எதிர்பார்க்குறான். ஆனால் மற்றவங்க நினச்சிக்கிறாங்க இவங்கிட்ட நம்ம பேசுனா கடன் கேட்பான், உதவி கேட்பான், அல்லது அவங்ககிட்ட பழகினா அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது வரும், அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்று அவனை தவிர்த்து விடுகிறார்கள், அவனை விட்டு விலகுகிறார்கள். ஒரு ஏழை எதிர்பார்க்கிறது நல்ல வார்த்தைகளை. எந்த ஒரு மனிதனும் சோர்ந்து போயிருக்கிறவன், கவலையில் இருக்கிறவன், பயத்தில் இருக்கிறவன், குழப்பத்தில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன் எதிர்பார்க்கிறது உயிருள்ள வார்த்தைகளை, நித்திய ஜீவ வசனங்கள். அதைத்தான் இயேசு ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாரு, ஒவ்வொரு மணி நேரமும் சபைக்கு கொடுக்குறாரு. நித்திய ஜீவ வசனங்களான ஏற்ற வார்த்தைகள் அதை அவர் கொடுக்குறார், காப்பாற்றுகிறார், சபையை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் சொன்னார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். பிழைப்பான்னு தமிழில் ரொம்ப சாதாரணமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க, மேன் ஷால் லிவ், மனிதன் வாழுவான். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தை இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் போதும், அதை பிடிச்சிட்டு மனிதனால் வாழ முடியும், அவன் வாழுவான் என்று சொன்னார். ஒன்று குருந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவியினால தாகம், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு, இந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு, இது தண்ணீர் ஞானசானம் கிடையாது. நாலு விதமான ஞானசானங்களை குறித்து பைபிள் பேசுது. நான் ஒன்று தண்ணீர் ஞானசானம், இன்னொன்று பரிசுத்தாவின் ஞானசானம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, மூணாவது பாடுகளின் ஞானசானம் பாடுகளை கடந்து செல்வது, நாலாவது அவருடைய சரீரத்துக்குள்ளே மூழ்குகிற, அவருடைய சரீரத்தில் அங்கமாகிற ஒரு காரியம், அதுக்கு பேர் சரீரத்திற்கு உள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு. ஒரு ஞானசானத்தில் நம்மை சுற்றி தண்ணீர் இருக்குது, ஒரு ஞானசானத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றி இருக்கிறார், இன்னொரு ஞானசானத்தில் நம்மை சுற்றி பாடுகள் இருக்குது, இந்த ஞானசானத்தில் நம்மை சுற்றி கிறிஸ்துவின் சரீரம் இருக்குது, நம்மை சுற்றி தேவ பிள்ளைகள் இருக்காங்க. அவருடைய சரீரத்திற்குள்ளாக்கப்படும் ஞானசானம் அதை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். தண்ணீர் ஞானசானத்தை ஊழியக்காரன் கொடுக்குறான், பரிசுத்தாவியின் ஞானசானத்தை இயேசு கொடுக்குறாரு, பாடுகளின் ஞானசானத்தை பிசாசும் மனிதர்களும் கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக்கும் சபைக்குள்ளாக்கும் ஞானசானத்தை பரிசுத்தாவியானவர் கொடுக்குறாரு, ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. இது தண்ணீர் ஞானசானம் அல்ல, இது உள்ளூர் சபையில் சேர்க்கிற ஞானசானம் இல்லை, இது கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபையில் ஒருவனை அங்கமாக்குகிற ஒரு ஞானசானம், ஒரு நிகழ்ச்சி. ஒருவனை கொண்டு போய், ரட்சிக்கப்பட்ட ஒருவனை கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபையில் கொண்டு போய் இணைக்கிறார். அது ஆவியானவர் தான் செய்கிறார். சிலர் கேட்பாங்க நான் எந்த சபைக்கு போகிறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எல்லா சபையிலையும் குறைகள் உண்டு, எல்லா சபையிலையும் பிரச்சனைகள் உண்டு, எந்த சபையும் பூரணமான சபை இல்லை. பெந்தகோசே சபையும் பூரணமான சபை இல்லை. நான் பெந்தகோசே அனுபவம் உள்ளவன், பெந்தகோசே முறையிலே ஆராதிக்கிறவன். ஆனால் பெந்தகோசே சபை பூரணமானது அல்ல, குறைகள் உண்டு. நான் ஆங்கிலிக்கன் சபையிலே ரட்சிக்கப்பட்டவன், என்னுடைய வேத அறிவின் அடிப்படை ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து வந்தது. ஆங்கிலிக்கன் சபை பூர்ணமானது அல்ல. நான் இவாஞ்சலிக்கல் முறையை தான் பின்பற்றுகிறேன் என் ஊழியத்தில்,
நான் ஒரு இவாஞ்சலிக்கல் தான் என்னை அழைத்துக் கொள்கிறேன். இவாஞ்சலிக்கல் சபை பூர்ணமானது அல்ல. எல்லா சபையிலையும் குறைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. கர்த்தர் எந்த சபையில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரோ அந்த சபையில் இருங்க. அது எந்த சபையாக வேணால் இருந்துட்டு போட்டோம். அந்த சபையில் ஞானசானம் சரியில்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. கர்த்தர் அந்த சபையில் உங்களை வச்சுருந்தாருன்னா வேற எங்கேயாவது ஞானசானம் எடுத்துகிட்டு அந்த சபையில் இருங்க. இன்னொரு சபையில் கடந்து கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கலாம், அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. கொஞ்சம் கடைசியில் போய் உட்காந்துடுங்க, கொஞ்சம் ஸ்பீக்கர் பாக்ஸை விட்டு தள்ளி உட்காந்துடுங்க. கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாருனா இருங்க, அங்கே சகித்து கொள்ளுங்க. சத்தத்தையும் உணர்ச்சி வயப்பாடுகளையும் சகிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம், உணர்ச்சி வயப்பாடு. கர்த்தர் வச்சிருக்கிறாரா சகிச்சுக்கிடுங்க. கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே இருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சபையில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஒரு ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுனா அர்த்தம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனை கொண்டு போய் சரீரமாகிய சபையில் சேர்க்கிறார். 1 கொரிந்தியர் 12:28, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை ஏற்படுத்தினார். பிதாதான் ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். இந்தியாவிலே ஒரு சட்டம் உண்டு, 1872 இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம். ஒரு பேராயரால் நியமிக்கப்படுகிற சபை குருவானவர்கள் தான் அதிகாரபூர்வமானவர்கள். அந்த சட்டத்தை வைத்து கொண்டு தான் சில மாநிலங்களில் பேராயரின் அருட்பொழிவு பெறாத பேராயரால் அபிஷேகம் பண்ணப்படாத ஊழியக்காரர்களை போலி ஊழியக்காரர்கள் என்று கைது செய்து சிறையில் வைக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஒரு அமைப்பு, ஒரு பேராய அமைப்பு, அந்த நோக்கத்துக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பேராய அபிஷேக சான்றிதழை கொடுப்பதற்காக, பேராய அபிஷேகத்தை கொடுப்பதற்காக ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எத்தனையோ பேர் சட்டத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். ஒரு பேராயர் நியமிக்கவில்லை, கருவியாக இருக்கலாம். ஒரு தலைமை பாஸ்டர், ஒரு அப்போஸ்தலர் நியமிக்கவில்லை, அவர் கருவியாக இருக்கலாம். கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை நியமிக்கிறார். அவன் அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ போதகனோ மெய்ப்பனோ சுவிசேஷகனோ. நியமிக்கிறது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, நியமனம் செய்கிற அதிகாரி யார் என்றால் பிதாவாகிய தேவன். அவர் தான் போஸ்டிங் போடுறது, பிதாவாகிய தேவன் தான் போஸ்டிங் போடுறார். அதே போல 1 கொரிந்தியர் 12:28 நம்ம அதை படித்த அதே வசனம். பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தேவனானவர் பிதா சபையில் அற்புதங்களை, குணமாக்க வரங்களை, அந்நிய பாஷைகளை ஏற்படுத்தினார். ஆவியானவர் அதை பகிர்ந்து கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆவியானவர் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வரங்களை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:4, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 11, இவையெல்லாம் இந்த அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இவையெல்லாம் இந்த 9 வரங்கள், ஞானம், அறிவு, விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்கள், தீர்க்க தரிசனம், பகுத்தறிதல், பாஷைகள், வியாக்கியானம், அந்த 9 வரங்களையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறது ஆவியானவர், இந்த வரங்களை இயக்கிறது ஆவியானவர். ஆனால் அந்த வரங்களை ஏற்படுத்தினது யார், உண்டாக்கினது யார், சிருஷ்டித்தது யார்? பிதா. தேவனானவர் சபையிலே அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும்,
பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஒன்று குருந்தர் 12:28. அதனால் இது பரிசுத்த ஆவியானவர் தான் ஏற்படுத்தினார். எனக்கு சிலர் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியே கிடையாது, அது ஒரு வல்லமை, எல்லாம் பிதாவும் குமாரனும் தான். சிலர் பிதா மட்டும்தான், பிதா மட்டும்தான் சொல்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன், பிதா தான் ஏற்படுத்தினார் பாஷைகளை, அற்புதங்களை, குணமாக்கு வரங்களை பிதா தான் ஏற்படுத்தினார். அதனால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் நம்ம 1 கொரிந்தியர் 12 6 கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பல்வேறு கிரியைகளை பிதா என்ன செய்கிறார், அவர் நடப்பிக்கிறார். ஆக சபையில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், பிதா வந்து சபையில் ஊழியக்காரர்களை நியமிக்கிறார், பிதா வரங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு, கிரியைகளை செய்கிறார், பிதா கிரியைகளை செய்கிறார். ஊழியங்களை 3 குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் 1 கொரிந்தியர் 12:4 ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார், இயக்குகிறார். ஊழியங்களை கிறிஸ்து கண்காணித்து ஒருங்கிணைக்கிறார். 5 ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளை, வரங்கள் இருந்தால் மட்டும் போதாது, ஊழியங்கள் மட்டும் இருந்தாது, கிரியைகள் இருக்கணும். பிதாவாகிய தேவன் கிரியைகளை எல்லாம் அவர் ஒருங்கிணைக்கிறார், இயக்குகிறார். சபையில் பல்வேறு ஊழியங்களை பிதா ஏற்படுத்தினார், அதை இயக்குவது கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 12:28 பல்வேறு விதமான ஊழியங்கள், உள்ளூர் சபை, மிஷினரி பணி, சுவிசேஷ பணி, வேதாகம கல்லூரி, மீடியா ஊழியம், சமூக சேவை, கல்வி பணி, மருத்துவ பணி, எல்லாத்தையும் ஏற்படுத்தினது, உண்டாக்கினது பிதா. 28 அதையெல்லாம் ஒருங்கிணைப்பது, இயக்குவது, கண்காணிப்பது கிறிஸ்து. 5 பல்வேறு விதமான ஆளுகைகளை, அதிகாரங்களை பிதா 28 ஏற்படுத்தினார். தலைமை ஊழியர், மெய்ப்பர், கண்காணி, மூப்பர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, வேத போதகர் மற்றும் பல்வேறு துறைகளின் தலைவர்களை ஏற்படுத்தினார். அஸ்திபாரத்தை, சபைக்கு மூளைக்கல் கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். சபைக்கு அஸ்திபாரத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். எபேசியர் 2 ஒரு மூலக்கல் வைக்காங்க, அதுக்கு மேலே அஸ்திபாரம், அதுக்கு மேலே அந்த சபை கட்டப்படுகிறது. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல், அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய அஸ்திபாரம்னா அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய உபதேசங்கள், அதுதான் சபையினுடைய அஸ்திபாரம். கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அதே போல் எபிரேயர் 6:1-2 கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, எது மூளைக்கல், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனம்தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன், கிறிஸ்து சிலுவையில் உயிரை மனிதனுக்காக கொடுத்தார், கிறிஸ்து 3 உயிரோடு எழுந்தார், கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், கிறிஸ்து திரும்ப வருவார், கிறிஸ்து இந்த பூமியை ஆளுவார், நித்திய ஜீவனை தருவார், இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், அவர் இரட்சகர். இதுதான் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச வசனம், இதுதான் மூளைக்கல் சபைக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபார உபதேசங்கள், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் எபிரேயர் 6:1 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்போ அஸ்திபாரத்தை மறுபடியும்
போடாமல். எது அஸ்திபாரம்? மனம் திரும்புதல், விசுவாசம், ஸ்நானங்கள், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு. இந்த ஆறு உபதேசங்கள் அஸ்திபாரங்கள். இதே அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள். இதுதான் சபைக்கு அஸ்திபாரம். அதுக்கு மேலே பூரணராக்குகிற உபதேசங்கள். அதை போதகர்களும் மேய்ப்பர்களும் அதை செய்கிறார்கள். மூல உபதேசத்தை சுவிசேஷகர்கள் சொல்லுகிறார்கள். போதகர்களும் மெய்ப்பர்களும் பூரணவர் ஆவதற்கான உபதேசங்களை சொல்லுகிறார்கள். இப்படி தான் சபையானது கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் பூரணராக்கும்படி, சபையை பூரணப்படுத்தும்படி, சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் பூரணராக்கும்படி அதற்கான உபதேசங்களை கர்த்தர் கொடுக்கிறார், வார்த்தைகளை, போதனைகளை கொடுக்கிறார். இதுதான் கண்ணுக்கு தெரியாத சரீரமாகிய சபையினுடைய அமைப்பு. இதுதான் ஸ்ட்ரக்சர். இது இப்படி தான். இதில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், பிதா கிரியைகளை நடப்பிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சபையில் கொண்டு ஒருத்தனை சேர்க்கிறாரு, வரங்களை செயல்படுத்துகிறார், ஊழியக்காரர்களை பிதா நியமிக்கிறார், ஊழியக்காரர்கள் சபையை நடத்துகிறார்கள், சபைக்கென்ற உபதேசங்களை ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார், அவ்வப்போது தேவையான வார்த்தைகள், ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகள், நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள், ஆலோசனையை கொடுக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் சபையினுடைய ஒரு அமைப்பு. சபை இப்படித்தான், அது ஒரு இராணுவத்தை விட, உலகத்தினுடைய பென்டகனை விட, உலகத்தின் எந்த இராணுவத்தை விட அது மிக மகிமையான ஒரு அமைப்பு தான் சபை. உலகத்தின் எந்த ஒரு வேர்ல்டு பேங்கை விட, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTOவை விட, எந்த ஒரு அமைப்பை விட, எந்த ஒரு நிதி அமைப்பை விட, எந்த ஒரு நீதி அமைப்பை விட, எந்த ஒரு இராணுவ அமைப்பை விட, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை விட, ஒரு மிக மகிமையாக, மிக சிறப்பாக அமைக்க கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது சபை என்கிற கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய ஒரு அமைப்பு. அதில் அதை கர்த்தர் தேவன் ஸ்தாபித்தார், அதில் தேவன் கிரியேட் செய்கிறார். இந்த சபையில் நம்மை அவர் அங்கமாக வைத்திருக்கிறார். பிதாவே, இந்த இயேசுவின் நாமத்தில் கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபைக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபையில் கொண்டு போய் ஆத்துமாக்களை சேர்க்கிறதுக்காக சோத்திரம். நித்திய ஜீவ வசனங்களை கொடுத்து ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆலோசனையையும் வெளிச்சத்தையும் சபையில் இருக்கிற மக்களுக்கு நீர் கொடுக்கறதற்காக சோத்திரம். ஊழியக்காரர்களை நியமிக்கிறதற்காக சோத்திரம். சபையில் வரங்களை பிதா ஏற்படுத்தினதற்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அதை இயக்குகிறதற்காக, பகிர்ந்து கொடுக்கறதற்காக சோத்திரம். ஊழியங்களை பிதா ஏற்படுத்தினதுக்காக சோத்திரம். கிறிஸ்து அதை ஒருங்கிணைத்து கண்காணித்து இயக்குகிறதற்காக சோத்திரம். சபையில் பலவித அதிகாரங்களை பிதா நியமித்ததற்காக சோத்திரம். அஸ்திபாரத்தை, அஸ்திபார உபதேசங்களை, மூல உபதேச வசனங்களை, பூரணராக்கக்கூடிய உபதேசங்களை நீர் சபையில் கட்டளையிட்டதற்காக சோத்திரம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.